நம்ம ஆன்லைனில் எத்தனையோ சைட்ஸ்லாம் பார்க்குறோம், நமக்கே தெரியாமல் நிறைய லிங்க்லாம் கிளிக் பண்ணோம். இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் நமக்கே தெரியாமல் ஆபத்துன்றது வருது. ஸோ உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்களே சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆன்லைன் கோர்சஸ்ன்றது ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுவும் தமிழில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ விசிட் frankie.com. ஸோ இது நீங்கள் பண்ணுறதால நிறைய ஐடி கம்பெனிஸில், செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கேஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குட் மார்னிங். வேறு லெவலில் குளிருது வெளியே. ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை நான் யோசித்தேன், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். கடவுள் நமக்கு ரெண்டு கை, ரெண்டு காலு, ரெண்டு காது, ரெண்டு கண், ரெண்டு கிட்னி எல்லாமே கொடுத்து. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கை உடஞ்சா இன்னொரு கை உதவுது, அதே மாதிரி ஒரு கண் பார்வை போச்சுன்னா இன்னொரு கண்ணோட பார்வை உதவுது, ஒரு சைடு காது கேட்கலன்னா இன்னொரு சைடு கேட்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் ஏன் கடவுள் ஆக்சுவலாக ரெண்டு இதயத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருந்தேன். யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை ரொம்ப வேண்டியப்பட்டவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு இதயம் செயலாகலைன்னா இன்னொரு இதயம்ன்றது ஒர்க் பண்ணுற மாதிரி ஏன் கடவுள் அந்த ஒரு விஷயத்தை எந்த மனுஷனுக்கும் படைக்கலை, எந்த மிருகத்துக்கும் படைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அது ஆக்சுவலாக இருந்தாவே நல்லாயிருக்கும். தேவையில்லாமல் சாவுறாங்க, பைக் ஸ்பீடாக ஓட்டி சாவுறாங்க, லவ்வால் தூக்கு மாட்டிட்டு சாவுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் டெய்லி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பிரச்சனை வேணால் இருக்கட்டும், ஜஸ்ட் உங்களோட அப்பா அம்மாவை நினச்சிட்டு நீங்கள் சத்தியமாக ஒரு செகண்ட் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முடிவுகள், இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத வேலைகளை யாருமே செய்ய மாட்டீங்க. ஸோ அது டெய்லி நான் நியூஸ் பார்க்குறதால இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இது சீரியஸாகவே நான் யோசித்தேன், இது காமெடிகளாம் கிடையாது. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய விஷயங்கள்ன்றது நடந்துகிட்டு இருக்குது ஆன்லைனில். ரொம்ப கேவலமாக இருக்குது ஆக்சுவலாக இந்த வீடியோ ஆக்சுவலாக எனக்கு பண்ணுறதுக்கு. ஏன்னா ஓகே, நம்ம அது செகண்டாக பேசலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்க்கார் பற்றி பேசிடலாம். இன்னாரா உங்களுக்கு பிரச்சனை, 100 நாள் கூட அவ்வளோ படம் வந்து அதுக்குள்ளே 26ஆம் தேதி சன் டிவியில் போடுறீங்க, ஆந்திராவில் தெலுங்கில் ஜெமினி டிவியில் சர்க்கார் படத்தை ஒரு ப்ரீமியர் ஷோவாக போடுறீங்க. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஒரு ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு கவர்மெண்ட்டை மீன் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை நீங்கள் தைரியமாக டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க சன் டிவி அப்படின்னு சொல்லும்போது, அட் சேம் டைம் 100 டேஸ் செலப்ரேஷன் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ தளபதி ஃபேன்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்காங்க, அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் யாருமே மதிக்காமல், யார் சொல்கிறது கேட்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு சன் டிவின்றது நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எதனாலும் தெரியல. ஓகே, நீங்கள் தான், உங்களது தான் படம், நீங்கள் தான் காசு போட்டு எடுத்தீங்க. அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் எங்களையும் கொஞ்சம் மதிக்கணும் இல்லை, ஆடியன்ஸும் சொல்லனா தளபதியோட ஃபேன்ஸ் எங்களையாவது கொஞ்சம் மதிக்கணும் இல்லை. 96 படம் ரிலீஸ் பண்ணப்போ த்ரிஷா அவர்களே ட்வீட் போட்டாங்க, பட் நீங்கள் ஹீரோயின் சொன்னதே பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் படத்தன்றது ரிலீஸ் பண்ணி, உங்கள் சேனலுக்கு டிஆர்பி வேணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன வேணால் பண்ணுறீங்க. பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ணிவிடுங்கன்னு பயந்துட்டு இருந்தோம், தேங்க்கோட் பொங்கலுக்கு நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணல. இப்போ ரிப்பப்ளிக் டேக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு ப்ரோமோ வீடியோலாம் வருது, பார்க்கும்போது அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் படம் தான், நீங்கள் தான் காசு போட்டு எடுத்தீங்க, நீங்கள் எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? பட் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறப்போ அவங்க சொல்கிறது கொஞ்சம் ஆக்சுவலாக காதில் எடுத்துக்கணும். ஓகே, 100 டேஸ் செலிப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணால் ஒரு தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேலே ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு தனி மரியாதைன்றது இருக்கும். நீங்கள் எத்தனை படங்கள் பண்ணாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்ன்றது உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஒரு பெரிய பேட் இம்ப்ரெஷன் தான் உங்களுக்கு உங்கள் மேலே எல்லாருக்குமே இருக்குது, ஈவன் விஜய் சேதுபதி ஃபேன்ஸும் கூட, பிகாஸ் நீங்கள் இந்த 96 படம் போட்டப்போ அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டாங்க எல்லாருமே. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சமாவது எங்களோட ஃபேன்ஸோட பல்ஸ் லைட்டாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. ஸோ காம் டவுன் கைஸ், விட்டுடலாம். படத்தை ரிப்பப்ளிக் டேக் போடுறாங்க, என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு 100 கோடி ரூபாய் வச்சு படம் எடுக்கும்போது எனக்கு லாஸில் போகுது அப்படின்னு சொல்லும்போது டிஆர்பி ஏற்றுறது கண்டிப்பாக யாராவது அந்த விஷயத்தை பண்ணுவாங்க. நம்ம சன் பிக்சர்ஸையும் குறை சொல்ல முடியாது. நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். ஸோ நம்ம அஜித் சார் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த ப்ரெஸ்ஸுக்கும் சரி, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கும் சரி, வெளியே வந்து ரொம்ப நாளாகிடுச்சு. ஃபேன்ஸு கூட காண்டாக்ட் பண்ணுறதும் சரி, ரொம்ப நாளாகிடுச்சு அவர் வெளியே வந்து. நேற்று சடனாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ்ன்றதை அவர் பண்ணியிருந்தார், ஒரு ரொம்ப பெரிய பேராகிராஃபாக எழுதியிருந்தார். ஸோ இன்னும் சடனாக நம்ம தலா இந்த அளவுக்கு ஒரு இன்டைரக்டாக டைரெக்டாக ஒரு விஷயத்தன்றது சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தல ரசிகர்கள் யாரோ 4 பேரோ 5 பேரோ பார்த்திங்கன்னா ஒரு கட்சியில் போயிருக்காங்களாம். அதை பேனரோ இல்லை அது ஃபோட்டோஸ் போடும்போது நம்ம தல அஜித் ஃபோட்டோவும் தல பேர் யூஸ் பண்ணதால் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன்ஸ் வருது,
அஜித் சார் அவர்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி வரத்துக்கு ஆசை வந்துடுச்சோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள்ன்றது ஆன்லைனில் பயங்கரமாக பரவிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப ரேராக மீடியாக்குள்ளே வர ஒரு பர்சன் இந்த அளவுக்கு ஒரு பேட்டி ஐ மீன் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காருன்னா அது என்ன போட்டிருக்காருன்னா, நான் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறேன், படங்கள் நடிக்கிறேன், ஸோ மறைமுகமாகவோ நேராகவோ எனக்கு அரசியலில் ஈடுபடுறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது, அதுக்கு தான் நான் எந்த படம் நடித்தாலும் அதில் அரசியலோட ஒரு விஷயம்ன்றது எதுவுமே இருக்காது, அது நான் என் ஃபேன்ஸ்கிட்டையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன், அந்த ஒரே காரணத்துக்காக தான் என்னோட மக்கள் இயக்கம் அந்த ரசிகர் மன்றம் எல்லாமே நானே ஆக்சுவலாக தூக்கிட்டேன், இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அரசியல் இதில் இன்க்ளூட் ஆகக்கூடாது என்னோடய கெரியரில் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சுத்தமாக அரசியலில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ என்னோடய ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய வேண்டுகோள், இந்த மாதிரி நீங்கள் பேனர் அடிக்கும் போதும் சரி ஏதோ பண்ணும்போது என்னோடய பெயரை அரசியல் சார்பாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரிக்வஸ்ட்ன்றத அவரோட ஃபேன்ஸுக்கு வச்சுருக்காங்க. இதுலேருந்து நமக்கு கிளியராக தெரியுது, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அஜித் சார் டீசெண்டான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு, ப்ளஸ் டென்ஷனும் கண்டிப்பாக இருப்பார். ரியலாக என்ன நடந்ததுன்னு தெரியல, யாருக்குமே தெரியல, யாருக்காவது கிளியராக தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவருக்கு சுத்தமாக அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது மட்டும் இப்போ கிளியராக எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. ஸோ அதில் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணார், நான் ஓட் போடும்போது கூட சாதாரண மக்களோட நான் க்யூவில் நின்று தான் போயிட்டு ஓட்டுன்றதே நான் போடுவேன். ஸோ இப்படி இருக்கும்போது என்னோடய ஃபேன்ஸும் பார்த்திங்கன்னா இதை ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் நம்ம தலை கொடுத்துருந்தார். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயத்தை ஆக்சுவலாக அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார், எஸ் மற்ற நடிகர்கள் மற்ற யாராவது ஆன்லைனில் ரொம்ப கேவலமான வார்த்தைகளும் சரி அவங்கள ஹராஸ் பண்ணுறதும் சரி தயவு செஞ்சு என்னோடய ஃபேன்ஸ் யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தன்றது அவர் சொல்லியிருந்தார். ரொம்ப நல்லது ஆக்சுவலாக அவர் சொன்னது. இது அவர் ஏன் சொன்னார் சடனாக இந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும்தான் தெரியும், அஜித் சாருக்கு. பட் அவர் ஒரு நான் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஒரு விஷயத்தன்றது சொல்லிட்டார், எனக்கு அரசியல் பிடிக்கல, என்னோடய பேரை நீங்கள் அரசியலில் யூஸ் பண்ணாதீங்க, என்னோடய ஃபேன்ஸ் எல்லாருமே படிக்கிறவங்க படிங்க, தொழில் செய்கிறவங்க நல்லா தொழில் செய்யுங்க, ஃபேமிலியை பார்த்துங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர நீங்கள் இந்த மாதிரி அரசியலில் இறங்கணும் அப்படின்னு அவர் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் எதுவுமே மென்ஷன் பண்ணல. தட்ஸ் ஆக்சுவலி கிரேட். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அஜித் அவர்களாக இருக்கட்டும் இந்த விஜய் அவர்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய த்ரெட் அப்படின்னா நம்ம ஃபேன்ஸ் தான், விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும் அஜித் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரால் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய கெட்ட பேர் சோஷியல் மீடியாஸில். விஜய் சார் ஃபேன்ஸ்னால் இப்படி, அஜித் சார் ஃபேன்ஸ்னால் இப்படி. நம்ம எவ்வளோ வேணால் அடிச்சிக்கலாம், நம்ம எவ்வளோ வேணால் கமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், பட் ஆனால் ட்விட்டர்ன்றது ஒன்று குளோபலாக பார்க்குற ஒரு விஷயம், அது இந்தியாவைஸ் பார்க்குற ஒரு விஷயம், மாற்றி மாற்றி இன்னொரு ரெண்டு பேர் ஆக்ட்ரஸை தப்பு தப்பாக பேசிக்கிட்டு அதை ட்ரெண்டில் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அது அவங்க ஆக்ட்ரஸ் பார்த்தா எவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க, ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ கேவலமான ஃபேன்ஸாக நமக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அது ஒரு கெத்தாக பண்ணுறாங்க, பட் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள், அது தலை ஃபேன்ஸ் தளபதி ஃபேன்ஸ் கலாய்கிறதோ இல்லை தளபதி ஃபேன்ஸ் தலை ஃபேன்ஸ் கலாய்கிறதோ எதுவாக வேணா இருக்கட்டும், பட் ஒரு ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணும்போது யோசிச்சுட்டு பண்ணணும், அது எத்தனை பேர் பார்ப்பாங்க, எத்தனை செலிப்ரிட்டிஸ் பார்ப்பாங்க, எத்தனை பேர் சிரிப்பாங்க, மற்ற ஆக்ட்ரஸோட ஃபேன்ஸ் நம்மளை கலாய்ப்பாங்க, அது எல்லாமே ஒரு பக்கம் ஓர வச்சிடலாம். பட் நம்மளை இன்னொரு யூடியூப் சேனலில் விமர்சிக்கிறாங்க, என்னது விசில் அடித்தா குஞ்சுகளே ஏதோ சொன்னாங்க ஒருத்தர், அவர் பேர் கூட எனக்கு தெரியாது. ஆமாம், நான் அந்த யூடியூப் சேனல் பேர்லாம் இதில் மென்ஷன் பண்ண விரும்பலை. நம்ம நேசிக்கிறவரும் நம்மளை ஏதாவது சொன்னால் ஓகே ப்ராப்ளமே கிடையாது, நம்ம அதை திருத்திக்குவோம், ஃபேன் வார்ஸ்ன்றது. பட் யாரோ ஒருத்தர் நம்மளை அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பேசணும்னு அவசியமே கிடையாது. ஓகே தலை தளபதி ஃபேன்ஸ் தப்பே பண்ணுறோம், நம்மளால் தான் சோஷியல் மீடியாவே கெட்டு போயிருக்குன்னு வச்சுங்க, அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ரைட்ஸும் இல்லை. அந்த வியூவர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த விசில் அடித்தா குஞ்சுகிறான்னு சொல்கிறாரு இல்லை, நாங்கள் விசில் அடிக்கலைன்னா எந்த படமும் ஓடாது, ஆடியன்ஸே கிடையாது, ஒரு படத்துக்கு கலெக்ஷனும் கிடையாது. அப்படி இருக்கும்போது பேசும்போது நார்மலாக பேசணும், யோசிச்சுட்டு பேசணும். உன் பின்னாடி ஒரு க்ரீன் மேட் இருக்குது, உனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நீ மீடியாவில் பெரிய ஆள், நீ செலிப்ரிட்டிஸ்லாம் கூட்டின்னு வந்து இன்டர்வியூவில் எடுப்ப அப்படின்னு சொல்கிறதால நீ ஒன்றும் தேச தியாகி கிடையாது, நீ ஒரு சாதாரண மீடியா ரிப்போர்ட்டர் அவ்வளோதான், எல்லோரும் பண்ணுற வேலை தான் நீ பண்ணுற, உனக்கு பேச்சு திறமை இருக்கிறதால வாய்க்கு வந்தது பேசணுன்னு நினச்சிங்க, அது உங்களுக்கே ஒரு பெரிய ஆபத்தாக முடியலாம். அப்புறம் யோசிப்பேன், நம்ம தெரியாமல் இந்த வார்த்தையை சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இதை யாரை சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னு அது தயவு செஞ்சு நான் இதில் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ தலை தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், இன்னாதான் நம்ம அடிச்சுக்கிட்டாலும் ஒரு பிரச்சனை வந்தால் ரெண்டு பேருமே எப்போவுமே மிங்கில் ஆகிட்டு தான் இருப்போம், பட் சில ஃபேன்ஸ் தலை தளபதி ஃபேன்ஸ் கடைசி வரைக்கும்
திருந்தவே மாட்டாங்க. அது நான் அடித்து சொல்கிறேன், திருந்தவே மாட்டாங்க. கெத்து காட்டுறதுக்காகவே மாற்றி மாற்றி ட்ரோல் பண்ணிக்கிட்டு அது ஒரு பெரிய விஷயமா ட்ரெண்ட் பண்ணி விட்டு ரெண்டு ஆக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு டேஞ்சராக ஆக்சுவலாக அவங்க இருக்காங்க. அவங்கள மட்டும் இந்த கும்பல் இருந்து தூக்கிட்டோன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் தல தளபதி ஃபேன்ஸ்க்கு. அவங்க படம் வந்தால் பார்ப்பாங்க, நம்மால் படம் வந்தால் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்படி தான் ஆக்சுவலாக இருக்கணுமே தவிர இந்த சினிமா ஃபீல்டில் எதுக்கு தேவையில்லாமல் அடிச்சுக்கிறது. எவ்வளவோ யூடியூப் சேனல்ஸ் இருக்குங்க, ஓகேங்களா? எல்லா சேனல்ஸும் ஒருத்தர் பற்றி மாற்றி மாற்றி தப்பு தப்பு தப்பாக பேசிட்டு தான் இருப்பாங்க. அதனால நான் அசிங்கமாக பேசுகிறதும் சரி, இல்லை இன்னொருத்தன் அசிங்கமாக பேசுகிறது, அதனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அவனோட கேரக்டர் அவனை டீக்ரேட் பண்ணிக்கிறதா நம்ம நினைக்கிறோம். ஸோ யார் யார் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ரோஷமாக ரொம்ப ஃபேனில் இருந்து கூட இந்த மாதிரி சில பேர் பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாம் மாற்றிங்க. ஸோ இந்த 2019 கொஞ்சம் சேஞ்ச் கொண்டு வரலாமே. தல தளபதி ஃபேன்ஸா பா சூப்பர்ப்பா, எல்லாத்துலேயும் மிங்கில் ஆவாங்கப்பா, பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அப்படி எடுத்துன்னு போகணுமே தவிர எப்பயோ நடந்த விஷயங்கள், எப்பயோ ஆக்சுவலாக பாதிக்கப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் பண்ணுவீங்க, யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதில் நம்ம பண்ணுறதால தான் கண்ட நம்மளை பற்றி பேசுகிறோம் சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். கொஞ்சம் வீடியோ பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரிஞ்சு இது வர்த்தான வீடியோ தான் நான் நினைக்கிறேன். நான் பண்ணதில் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.